சுவாமி விவேகானந்தரின் உரையாடல்கள் பாகம் 14. சீடர் கேட்டார், சுவாமிஜி, ஞானத்தையும் பக்தியையும் எப்படி சமரசப்படுத்துவது? சங்கரரின் பெயரை கேட்டாலே பக்தர்கள் காதுகளை மூடிக்கொள்கிறார்கள். பக்தர்கள் இறைவன் பெயரில் ஆடுவதையும் பாடுவதையும் அழுவதையும் பார்த்து அவர்களை வெறியர்கள் என்று ஞான நெறியினர் சொல்கிறார்கள். சுவாமிஜி கூறினார், விஷயம் என்னவென்றால், இத்தகைய வெறுப்புகள் எல்லாம் ஆரம்ப நிலையில்தான் ஏற்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய பூதங்களும் குரங்குகளும் சண்டை போட்டுக்கொண்ட கதையை நீ கேட்டதில்லையா? கேட்டிருக்கிறேன் என்றார் சீடர். சுவாமிஜி கூறினார், மிக உயர்ந்த நிலையில் பக்திக்கும் ஞானத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இறைவனை அன்பு வடிவில் காண்பதுதான் உயர்ந்த பக்தி. இறைவனின் அன்பு வடிவை எல்லோரிடமும் நீ கண்டால் யாரை வெறுப்பாய், யாரை துன்புறுத்துவாய்? மனத்தில் சின்னஞ்சிறு ஆசை இருக்கும் வரையிலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வாரே அதுபோல், காம காஞ்சன ஆசை என்பது சிறிதாவது மனத்தில் இருக்கும் வரையிலும் அத்தகைய அன்பு ஏற்படுவதில்லை. முழுமையான பக்தி உணர்வில் உடல் உணர்வு கூட இருப்பதில்லை. அதுபோலவே உயர் ஞானம் என்பது ஏகாத்ம அனுபூதி, எங்கும் ஆன்மாவையே காண்பது. மனத்தில் சிறிது இருந்தாலும் அந்த நிலை வருவதில்லை. சீடர் கேட்டார், அப்படியானால் நீங்கள் உயர்ந்த பக்தி என்று எதை சொல்கிறீர்களோ அதுவே உயர்ந்த ஞானம் இல்லையா? சுவாமிஜி கூறினார், அதுவேதான். முழுமையான ஞானியாகாமல் முழுமையான பக்தி வராது. பிரம்மம் என்பது சத் சித் ஆனந்தம் என வேதாந்த சாஸ்திரம் கூறவில்லையா? ஆம், சொல்கிறது என்றார் சீடர். சுவாமிஜி கூறினார், சத் சித் ஆனந்தம் என்பதன் பொருள், சத் என்பது இருப்பு, சித் என்பது உணர்வு அல்லது ஞானம், ஆனந்தமே அன்பு. பிரம்மத்தின் சத் நிலையை எடுத்துக்கொண்டால் பக்திக்கும் ஞானத்திற்கும் எந்தவிதமான கருத்து வேற்றுமையும் இல்லை. ஞானிகள் இறைவனின் சித் அல்லது உணர்வு நிலையின் மீது அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். பக்தர்கள் ஆனந்த நிலையின் மீது அதிக கவனம் செலுத்துகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் உணர்வு நிலை என்பது உணரப்பட்டதும் ஆனந்த நிலையும் உணரப்பட்டது ஆகிறது. ஏனெனில் எது உணர்வோ அதுவே ஆனந்தம். சீடர் கேட்டார், அப்படியென்றால் ஏன் இத்தனை நெறிகள் இந்தியாவில் உள்ளன? பக்தி ஞான சாஸ்திரங்களுக்கு இடையில் இவ்வளவு வேறுபாடுகள் ஏன்? சுவாமிஜி கூறினார், இந்த போட்டியும் பூசலும் ஆரம்ப நிலையில்தான். உண்மை ஞானத்தையும் உண்மை பக்தியையும் அடைவதற்கான ஆரம்ப வழிகளில்தான். ஆனால் எது உயர்ந்தது, வழிகளா முடிவா? நிச்சயமாக முடிவை விட அதை அடையும் வழி உயர்ந்ததாக இருக்க முடியாது. மக்களின் தகுதியை பொறுத்து வழிகள் பலவாறாக இருக்கலாம். ஜபம், தியானம், பூஜை, ஹோமம் இவையெல்லாம் மதத்தின் சில பகுதிகள். ஆனால் இவையும் வெறும் வழிகளே. பக்தியின் உயர்ந்த நிலையை அடைவது அல்லது பிரம்மஞானத்தை பெறுவது என்பதே முடிவு. நீ சிறிது சிந்தித்து பார்த்தால் அவர்கள் சண்டையிடுவது எதை பற்றி என்பதை அறிவாய். ஒருவர் கிழக்கு முகமாக பிரார்த்தனை செய்தால் கடவுளை அடைவாய் என்பார். மற்றொருவர், இல்லை, மேற்கு நோக்கி பிரார்த்தனை செய்தால்தான் கடவுளை காண்பாய் என்பார். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் யாரோ ஒருவர் கிழக்கு நோக்கி அமர்ந்தபடி கடவுளை பார்த்திருப்பார். அவரது சீடர்கள் கிழக்கை பார்த்து அமர்ந்தால்தான் இறை அனுபூதி கிடைக்கும், மற்ற எந்த வழியிலும் இறை அனுபூதி கிடைக்காது என்ற பிரச்சாரம் செய்வார்கள். மற்றொரு பிரிவினர், இன்னவர் மேற்கே பார்த்தபடி அமர்ந்துதான் முக்தி பெற்றார், நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்கள் கருத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்வார்கள். இப்படித்தான் இத்தனை நெறிகள் தோன்றின. ஒருவர் ஹரிநாமத்தை ஜபம் செய்து மிக உயர்ந்த பக்தியை பெற்றிருப்பார். உடனே ஹரியின் திருநாமம், ஹரியின் திருநாமம், ஹரியின் திருநாமம் இல்லாமல் இந்த கலியுகத்தில் வேறு கதியே இல்லை, இல்லை, இல்லை என்று சாஸ்திரம் ஒன்றை பிறப்பித்து விடுவார். மற்றொருவர் அல்லாஹ் என்று ஜபித்து கடவுளை அடைந்திருப்பார். உடனே அவர் மற்றொரு மதத்தை நிறுவி விடுவார். ஆனால் அந்த வழிபாடுகளும் ஜபங்களும் எந்த முடிவை நோக்கி செல்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவற்றின் முடிவு ஸ்ரத்தை,
ஸ்ரத்த என்னும் சமஸ்கிருத சொல்லின் கருத்தை விளக்கும் சொல் எதுவும் நம் மொழியில் இல்லை. நச்சிகேதனின் உள்ளத்தில் ஸ்ரத்தை புகுந்தது என்று கடோபனிடம் கூறுகிறது. ஒருமைப்பாடு என்பது கூட அந்த சொல்லின் கருத்தை முழுமையாக விளக்கவில்லை. ஒருமுக ஈடுபாடு ஏகாக்ரநிஷ்டா என்னும் சொல் ஓரளவுக்கு விளங்குகிறது. எந்த உண்மையின் மீதாயினும் சரி, நிஷ்டையுடனும் அதாவது மாறாத ஈடுபாட்டுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் சிந்தனை செய்தால் மனம் படிப்படியாக ஒருமையை நோக்கி அதாவது சச்சித் ஆனந்தத்தை அடையும் பாதையில் இட்டு செல்லப்படுவதை உணரலாம். இத்தகைய நிஷ்டையை வாழ்வில் கொண்டு வருமாறுதான் பக்தி மற்றும் ஞான சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. கால இடைவெளிகளால் இந்த மகத்தான உண்மைகள் பல்வேறாக உருமாறி தேசாசாரங்களாகவும் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களாகவும் மாறிவிட்டன. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஏற்பட்டுள்ளது. சாதாரண மக்கள் இந்த சடங்குகளை வைத்து கொண்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் இறுதியான லட்சியத்தை அறிவதில்லை. அதன் விளைவாக சண்டைகளும் சச்சரவுகளும் தொடங்குகின்றன. சீடர் கேட்டார், அப்படியென்றால் வழிதான் என்ன? சுவாமிஜி கூறினார், பழைய காலத்தைப் போல் உண்மையான ஸ்ரத்தையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். கலைகளை வேரோடு நீக்க வேண்டும். எந்த மதத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவை ஒவ்வொன்றிலும் கால தேச எல்லைகளை கடந்த உண்மை இருக்கவே செய்கிறது. ஆனால் குப்பையும் அழுக்கும் அவற்றின் மீது சேர்ந்துள்ளன. அவற்றை நீக்கி உண்மையான நிலையான கொள்கைகளை மக்களின் முன் வைக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் மதமும் நாடும் வளம் பெறும். அதை எவ்வாறு செய்து முடிப்பது என்று கேட்டார் சீடர். சுவாமிஜி கூறினார், முதலில் மகா புருஷர்களின் வழிபாட்டை கொண்டு வர வேண்டும். அழியாத அந்த உண்மை பொருளை உணர்ந்த அந்த மகான்களை, அனுமன், ராமகிருஷ்ணர் போன்ற தெய்வ புருஷர்களை லட்சிய புருஷர்களாக மக்கள் முன் வைக்க வேண்டும். இங்கு ராமருடையவும் அனுமனுடையவும் வழிபாட்டை உன்னால் கொண்டு வர முடியுமா? பிருந்தாவன கண்ணனை இப்போது சற்றே ஒதுக்கி வைப்போம். சிங்கக்குரலில் கீதையை முழங்கிய கண்ணனின் வழிபாட்டை பரப்புங்கள். சக்தி வழிபாட்டை கொண்டு வாருங்கள். சீடர் கேட்டார், அப்படியென்றால் பிருந்தாவன லீலை நல்லதில்லையா? சுவாமிஜி கூறினார், இந்த கால சூழ்நிலைக்கு கண்ணனின் அந்த நிலை ஏற்றதல்ல. புல்லாங்குழலை ஊதி இப்போது இந்த நாட்டிற்கு மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியாது. இப்போது தேவைப்படுவதெல்லாம் மகா தியாகம், மகா நிஷ்டை, மகா தைரியம் இவையே. இவற்றுடன் சுயநலம் துளியும் கலவாத சுத்த புத்தியின் துணையுடன் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதே நமது இப்போதைய தேவை. அப்படியென்றால் பிருந்தாவன லீலை தவறு என்பதா உங்கள் கருத்து என்று கேட்டார் சீடர். சுவாமிஜி கூறினார், யார் அப்படி சொன்னது? அதனை சரியான கண்ணோட்டத்தில் காணவும் சரியாக புரிந்து கொள்ளவும் மிக உயர்ந்த சாதனைகள் வேண்டும். ஆனால் உடல் இன்பங்களிலும் செல்வத்திலும் மிதமின்றி மூழ்கி கிடக்கின்ற இந்த காலத்தில் அதன் உண்மையை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சீடர் கேட்டார், சுவாமிஜி, அப்படியென்றால் மதுர பாவனை சாதனை செய்பவர்கள் சரியான பாதையில் போகவில்லையா? சுவாமிஜி கூறினார், அப்படித்தான் நினைக்கிறேன். ஏதோ ஓரிருவர் விதிவிலக்குகளாக இருக்கலாம். ஆனால் மிக பெரும் பகுதியினர் மோசமான கரைபடிந்த அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கிறார்கள். அதனால்தான் இந்த நாடு உயர்த்தப்பட வேண்டுமானால் மகாவீரராகிய அனுமனின் வழிபாடு துவக்கப்பட வேண்டும். சக்தி வழிபாடு வேண்டும். வீடுதோறும் ராமச்சந்திரமூர்த்தி வழிபடப்பட வேண்டும் என்கிறேன். அதில்தான் உங்கள் நன்மை அடங்கியிருக்கிறது. அதில்தான் நாட்டின் நன்மை அடங்கியிருக்கிறது. இதை தவிர வேறு வழியில்லை. சீடர் கூறினார், ஆனால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எந்த நேரமும் இறைவனை பாடிக்கொண்டிருப்பது வழக்கம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சுவாமிஜி கூறினார், அவருடைய விஷயம் வேறு. அவரையும் சாதாரண மனிதர்களையும் எப்படி ஒப்பிட முடியும்? அவர் பல்வேறு மத சாதனைகளையும் செய்ததன் மூலம் எல்லா மதங்களும் ஒரே கடவுளை நோக்கியே செல்கின்றன என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார். அவர் செய்ததை நீயோ நானோ செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? அவர் யார்
எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை இப்போது கூட என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவரை பற்றி எல்லா இடங்களிலும் என்னால் பேச முடியவில்லை. அவர் யார் என்பது அவருக்குத்தான் தெரியும். அவரது உடம்பு மட்டும்தான் மனித உடம்பாக இருந்தது. ஆனால் அவரது செயல்பாடு, நடவடிக்கை எல்லாமே அமானுஷ்யமானதாகவே இருந்தது. நீங்கள் அவரை ஓர் அவதார புருஷர் என்று நம்புகிறீர்களா என்று சீடர் கேட்டார். முதலில் அவதாரம் என்ற சொல் மூலம் நீ என்ன புரிந்து கொண்டுள்ளாய் என்பதை சொல் என்று சுவாமிஜி கேட்டார். சீடர் கூறினார், ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? ராமர், கிருஷ்ணர், கௌராங்கர், புத்தர், இயேசு போன்ற ஒருவர் என்று கூறுகிறேன் என்றார் சீடர். சுவாமிஜி கூறினார், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இப்போது நீ குறிப்பிட்ட அத்தனை பேர்களிலும் உயர்ந்தவர் என்பதை நான் அறிவேன். நம்புகிறேன் என்பதில்லை, அது கீழ்நிலை, நான் அறிவேன். இந்த பேச்சை இதோடு நிறுத்துவோம். சுவாமிஜி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு தொடர்ந்து பேசினார், தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக காலத்திற்கும் சமுதாய சூழலுக்கும் ஏற்ப மகா புருஷர்கள் தோன்றுகிறார்கள். அவர்களை உன் விருப்பப்படி மகா புருஷர்கள் என்றோ அவதார புருஷர்கள் என்றோ அழைத்துக்கொள். அது பெரிய விஷயமல்ல. அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலம் ஒரு லட்சியத்தை உலகிற்கு அளிக்கிறார்கள். அவர்களுடைய அச்சில் தங்களை வார்த்துக்கொள்கின்ற பலரும் அவருடன் தோன்றுகிறார்கள். இவ்வாறு பரம்பரை தொடர்கிறது. காலப்போக்கில் இந்த பரம்பரை தங்கள் உயர்வை இழந்து நலிவடைகிறது. அப்போது மறுபடியும் மகா புருஷர்கள் தோன்றுகிறார்கள். இது ஒரு பிரவாகம் போல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சீடர் கூறினார், ஸ்ரீராமகிருஷ்ணர் ஓர் அவதார புருஷர் என்று நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யக்கூடாது? அதற்கான ஆற்றல், பேச்சு திறன் எல்லாமே உங்களிடம் இருக்கிறது. சுவாமிஜி கூறினார், அவரை நான் அறிந்து கொண்டது மிகவும் குறைவு. அதனால்தான் நான் அவரை பிரச்சாரம் செய்வதில்லை. எப்போதாவது அவரை பற்றி ஏதாவது பேச நேரும்போது அவரை பற்றிய உண்மைகளை நான் விட்டுவிடுவேனோ அல்லது தவறாக சொல்லிவிடுவேனோ என்று அஞ்சுகிறேன். அந்த அளவிற்கு அவர் உயர்ந்தவர். அவரது ஆற்றலை பற்றி சொல்ல என் ஆற்றல் போதுமானதல்ல. அவரை பற்றி பேச முயன்றால் அவர் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்பதை உலகிற்கு காட்டுவதற்கு பதிலாக நான் அவரை எப்படி புரிந்து கொண்டேன் என்பதை காட்டி அவரை சிறுமைப்படுத்தி விடுவேனோ என்று தோன்றுகிறது. சீடர் கூறினார், ஆனால் இன்று பலரும் அவரை அவதார புருஷர் என்று பிரச்சாரம் செய்கிறார்களே. சுவாமிஜி கூறினார், அவர்கள் செய்துவிட்டு போகட்டும். அவர்கள் அவரை அறிந்தவரையில் அப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள். நீயும் அவரை அப்படி புரிந்து கொண்டால் அவ்வாறே பிரச்சாரம் செய்யலாம். சீடர் கூறினார், உங்களையே என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் ஸ்ரீராமகிருஷ்ணரை புரிந்து கொள்வதாவது உங்கள் அருளின் ஒரு கிரணம் பெற்றால் போதும். என்னை நான் பெரும் பேறு பெற்றவனாக கருதுவேன் என்றார் சீடர். கட்டிட வேலை நடைபெறும் மடம், 1898. சீடர் சுவாமிஜியிடம் கேட்டார், இருக்கின்ற உண்மை பொருள் பிரம்மம் ஒன்றே என்றால் உலகத்தில் இவ்வளவு வேறுபாடுகள் காணப்படுவது ஏன்? சுவாமிஜி கூறினார், பிரம்மம் உண்மை பொருளோ எதுவோ யாருக்கு தெரியும்? சொல் பார்க்கலாம். உலகையே நாம் காண்கிறோம், அதையே உண்மை என்று நம்பவும் செய்கிறோம். எனவே படைப்பின் இந்த வேறுபாடுகளை உண்மை என கொண்டு ஆராய்ச்சி பாதையில் முன்னேறுவோமானால் காலப்போக்கில் மூல காரணமாகிய ஒருமையை அடைய முடியும். அந்த ஒருமை நிலையில் நீ நிலை பெற்றிருந்தால் உலகத்தில் வேறுபாடுகளை உன்னால் பார்க்க முடியாது. சீடர் கூறினார், சுவாமிஜி, நான் அந்த ஒருமையில் நிலை பெற்றிருந்தேனானால் இந்த கேள்வியை எப்படி எழுப்ப முடியும்? வேறுபாடுகளை காண்பதால்தான், அவற்றை உண்மை என்று நம்புவதால்தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். சுவாமிஜி கூறினார், சரி, வேறுபாடுகளை உண்மை என கொண்டு ஒருமையின் மூல காரணத்தை ஆராய்வதை வெதிரேகி முறை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது, இல்லாத ஒன்றை இருப்பதாக கொண்டு அல்லது பொய்யான உலகை உண்மை என கொண்டு தர்க்க முறையில் அது இல்லை அல்லது அது பொய் என்று நிரூபிப்பது. உண்மை அல்லாததை உண்மை என கொண்டு உண்மையை அறியும் முறையையே நீ கூறுகிறாய் அல்லவா? சீடர் கூறினார், ஆம். ஆனால் இருப்பது என்பதே உண்மை, இல்லாதது என்பது பொய் என்பதே எனது கருத்து. சுவாமிஜி கூறினார்,
வேதங்கள் இருப்பது இரண்டற்ற ஒன்று மட்டுமே என்று அல்லவா கூறுகின்றன? அப்படியானால் உன்னுடைய வேறுபாட்டு கருத்து பொய்யாகிறது. நீ வேதத்தை நம்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன். சீடர் கூறினார், நிச்சயமாக, ஆனால் நம்பாதவர்களை மடக்க வேறு வாதம் வேண்டுமே. சுவாமிஜி கூறினார், அது சரி, ஜட விஞ்ஞானத்தின் மூலம் அதை செய்யலாம். புலன்களின் மூலம் வரும் அறிவான பிரத்யட்ச அறிவை நாம் நம்ப முடியாது என்பதை முதலில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புலன்கள் பொய்யான அறிவை தர முடியும். மேலும் உண்மை பொருள் என்பது மனம், புத்தி, புலன்கள் இவற்றின் எல்லையை கடந்தது. பின்னர் இந்த மனம், புத்தி மற்றும் புலன்களை கடந்து செல்ல வழி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு கூற வேண்டும். அதையே யோகம் என்ற ரிஷிகள் கூறுகிறார்கள். யோகம் பயிற்சியை பொறுத்தே இருக்கிறது. அதனை கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயிற்சி செய்தால் பலன் கிடைக்கும். நீயே செய்து பார். ரிஷிகள் கூறியவை அனைத்தும் உண்மை என்பதை நான் நேருக்கு நேராக கண்டேன். இதோ பார், நீ வேறுபாடு என்று கூறுகின்ற அனைத்தும் மறைந்து விடுகின்ற ஒரு காலம் வரும். அப்போது வேறுபாடுகளை நீ உணரவே முடியாமல் போய்விடும். குருதேவரின் திருவருளால் நானே அந்த நிலையை என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். எப்போது அனுபவித்தீர்கள் என்று சீடர் கேட்டார். சுவாமிஜி கூறினார், ஒரு நாள் தட்சிணேஸ்வர கோவில் தோட்டத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்னை தொட்டார். தொட்டவுடனே வீடுகளும் அறைகளும் ஜன்னல்களும் வராந்தாக்களும் மரங்களும் சூரியன், சந்திரன் மற்ற எல்லாமே ஆகாசத்தில் ஒடுங்குவது போல் கண்டேன். மெல்ல மெல்ல ஆகாசமும் எங்கோ ஒடுங்கிவிட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் நான் மிகவும் பயந்தது நினைவில் உள்ளது. அச்சத்துடன் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம், ஐயோ, என்னை என்ன செய்கிறீர்கள்? எனக்கு அம்மா அப்பா உள்ளனர் என்று கூவினேன். அவர் சிரித்தவாறே, சரி, அப்படியானால் இப்போதைக்கு இது போதும் என்று சொல்லிவிட்டு என்னை மீண்டும் தொட்டார். உடனே படிப்படியாக அந்த நிலையிலிருந்து மீண்டேன். வீடுகள், கதவுகள், ஜன்னல்கள், வராந்தாக்கள் எல்லாம் மீண்டும் தெரியலாயின. மற்றொரு முறை அமெரிக்காவில் ஓர் ஏரியின் கரையில் அமர்ந்திருந்த போதும் இதே அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. சீடர் திகைப்புடன் கூறினார், ஆனால் சுவாமிஜி, மூளை கலக்கத்தால் கூட இவ்வாறு ஏற்படலாமே. இன்னொன்று, இந்த அனுபவத்தால் உங்களுக்கு சிறப்பாக ஆனந்த உணர்வு ஏதாவது ஏற்பட்டதா என்ன? சுவாமிஜி கூறினாய், நோய் இல்லை, போதை இல்லை, மூச்சை தாறுமாறாக இழுத்து பிராணாயாமம் செய்யவில்லை. சாதாரண மனிதனாக நல்ல உடல் வலிமையோடும் சுய உணர்வோடும் இருந்தபோது உண்டான ஒரு நிலையை மூளைக்கலக்கத்தால் வந்ததென்று சொல்கிறாயா? அது மட்டுமின்றி இந்த அனுபவம் வேதங்கள் கூறுவதை ஒத்திருக்கிறது. பழங்கால ரிஷிகள் மற்றும் ஆச்சாரியர்களின் வார்த்தைகளுக்கும் பொருந்தி வருகிறது. சிரித்து கொண்டே, கடைசியில் நீ என்னை மூளை கலங்கியவன் என்ற முடிவு கட்டிவிட்டாய்? சீடர் கூறினார், இல்லை இல்லை, நான் அந்த பொருளில் சொல்லவில்லை. இந்த ஒருமை அனுபூதிக்கு சாஸ்திரங்களில் நூற்றுக்கணக்கான சான்றுகளை காணும்போது, அதை உள்ளங்கை நெல்லிக்கனை போல் தெளிவாக பார்த்ததாக நீங்களும் கூறும்போது, உங்கள் அனுபவம் வேதங்கள் முதலான சாஸ்திரங்களின் கருத்தோடு ஒத்திருக்கும்போது அதை போய் என்று நான் எப்படி சொல்வேன்? சங்கரர் கூட அந்த நிலையை, துவம் கதம் கேன வா நெய்தம், இந்த பிரபஞ்சம் எங்கு போய்விட்டது, யார் கொண்டு போனார்கள் என்றெல்லாம் கூறுகிறாரே. சுவாமிஜி கூறினார், இந்த ஒருமை அனுபூதியையே சாஸ்திரங்கள் பிரம்மஞானம் என்கின்றன. இதனால் ஒருவன் அச்சத்திலிருந்து விடுபடுகிறான். பிறப்பு இறப்பு என்ற வலையிலிருந்து விடுபடுகிறான். கீழான புலனின்பங்களில் கட்டுண்ட ஒருவனால் இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த பிரம்மஞானத்தை அனுபவித்துவிட்டால் அதன் பிறகு இந்த உலகத்தின் சுகதுக்கங்களை அவன் நாடமாட்டான். சீடர் கூறினார், அப்படியானால் உண்மையில் நாம் மேலான அந்த பிரம்மம் என்றால் நாம் ஏன் அந்த ஆனந்தத்தை அடைய முயல்வதில்லை? பயனற்றதான காமம், பணத்தாசை போன்ற வலையில் சிக்கி ஏன் மீண்டும் மீண்டும் மரணத்தின் வாயில் பட்டு அழுகிறோம்? சுவாமிஜி கூறினார், மனிதன் அந்த ஆனந்தத்தை, அந்த அமைதியை நாடவில்லை என்றா நீ நினைக்கிறாய்? ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஒருவன் எந்த காரியம் செய்தாலும் பேரானந்தத்தை நாடியே அதை செய்கிறான். ஆனால் இதனை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவுதான், இந்த பரமானந்தத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வம்
பிரம்மா முதல் புல் வரை எல்லோரிடமும் நிறைந்துள்ளது. ஆனந்த வடிவான பிரம்மமும் எல்லோருக்குள்ளும் ஊடுருவி நிற்கவே செய்கிறது. நீயும் அந்த பூரண பிரம்மம்தான். நீ அந்த பிரம்மம் என்பதை முழுமையாக நினைத்தால் அந்த அனுபூதி உண்டாகும். தேவையெல்லாம் அனுபூதி மட்டுமே. நீ உன் மனைவி மக்களுக்காக உழைத்து ஊடாகிறாயே, அதன் நோக்கமும் அந்த மேலான பிரம்மானந்தத்தை அடைவதுதான். இந்த மோக வலையில் சிக்கி அடிமேல் அடியுண்டு மனிதனின் மனம் இறுதியில் தன் சொந்த இயல்பை நோக்கி திரும்புகிறது. பிரம்மஞானத்தை அடைய வேண்டும் என்னும் ஆவல் இருப்பதால்தான் மனிதன் பயங்கரமான அதிர்ச்சிகளையும் துயரங்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக பெறவும் தாங்கிக் கொள்ளவும் செய்கிறான். ஒவ்வொருவரும் இப்படி தன்னுள் திரும்பும் காலம் வரவே செய்யும். சிலருக்கு இந்த பிறவியில் வரும், சிலருக்கு 1000 பிறவிகள் தாண்டி வரலாம். சீடர் கூறினார், அந்த அனுபூதி தங்கள் ஆசீர்வாதத்தையும் குருதேவரின் திருவருளையும் பொறுத்தே இருக்கிறது. சுவாமிஜி கூறினார், குருதேவரின் பேரருளாகிய காற்று எப்போதும் வீசிக்கொண்டிருக்கிறது. நீ உன் படகின் பாயை விரித்துவிடு. எதை செய்தாலும் ஒருமித்த மனத்துடன் அதை செய். நான் சச்சித் ஆனந்த பொருள். எனக்கு பயமோ கவலையோ ஏது? இந்த உடம்பு, மனம், புத்தி எல்லாமே அழியக்கூடியவை. நான் இவற்றிற்கெல்லாம் அப்பால் இருப்பவன் என்ற இரவும் பகலும் நினை. சீடர் கூறினார், இப்படிப்பட்ட எண்ணம் கண நேரம் தோன்றுகிறது, ஆனால் உடனே மறைந்து விடுகிறது. பயனற்ற சம்சார வாழ்வின் நினைவுகளே மீண்டும் மீண்டும் எழுகின்றன. சுவாமிஜி கூறினார், ஆரம்பத்தில் அப்படித்தான் நடக்கும். படிப்படியாக எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் மனத்தில் தீவிரம் வேண்டும், உறுதிப்பாடு வேண்டும். நான் என்றும் தூய்மையானவன், எல்லாம் அறிந்தவன், என்றும் சுதந்திரமானவன். நான் எப்படி தீமை செய்ய முடியும்? சாதாரண மனிதனைப் போல் காமம், பணத்தாசை இவற்றால் கவரப்பட்டு நான் முட்டாளாவது முடிகின்ற காரியமா என்று எப்போதும் நினை. இப்படிப்பட்ட நினைவுகளால் மனத்தை உறுதிப்படுத்து. இது நிச்சயமாக நல்ல பலனை தரும். சீடர் கூறினார், சில நேரங்களில் மனம் உறுதியாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீதிபதி பதவிக்கான தேர்வு எழுத வேண்டும், பணமும் பெயரும் புகழும் வரும், அதனால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற நினைவும் வந்துவிடுகிறது. சுவாமிஜி கூறினார், அப்படிப்பட்ட நினைவு உன் மனத்தில் தோன்றியவுடனே ஆராய்ச்சி செய். நீ வேதாந்தம் படிப்பவனாயிற்றே, தூங்கும்போது கூட இந்த ஆராய்ச்சி என்னும் வாளை உன் தலையணையின் கீழ் வைத்துக்கொள். அப்போது இத்தகைய பேராசை கனவிலும் உன்னை நெருங்காது. இவ்வாறு ஆசைகளை விடாமுயற்சியுடன் விடும்போது உண்மையான வைராக்கியம் வரும். அப்போது சொர்க்கத்தின் கதவுகள் தாமாகவே திறப்பதை காண்பாய். சீடர் கூறினார், சுவாமிஜி, ஆனால் தீவிர வைராக்கியம் மனத்தின் மென்மை உணர்வுகளை அழித்து விடுவதாக பக்தி சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே. சுவாமிஜி கூறினார், அப்படி கூறுகின்ற உன் சாஸ்திரங்களை வீசி எறிந்துவிடு. வைராக்கியமில்லாமல், புலனின்பங்களில் வெறுப்பு ஏற்படாமல், காமம், பணத்தாசை இவற்றை காகத்தின் எச்சம்போல் ஒதுக்காமல் நூற்றுக்கணக்கான பிரம்ம யுகங்களிலும் முக்தி அடைய முடியாது. ஜபம், தியானம், பூஜை, ஹோமம், தவம் எல்லாமே தீவிர வைராக்கியத்தை பெறுவதற்காகத்தான். வைராக்கியமின்றி ஒருவன் முக்திக்காக செய்யும் முயற்சிகள் எல்லாம் நங்கூரமிட்ட படகின் மீதிருந்து துடுப்பை செலுத்துவதை போன்றதே. பிள்ளைகளாலோ செல்வத்தாலோ அல்ல, தியாகத்தாலேயே மரணமில்லா பெருநிலை அடையப்படுகிறது. சீடர் கேட்டார், காமத்தையும் பணத்தாசையையும் துறந்துவிட்டால் எல்லாம் கிடைத்துவிடுமா? சுவாமிஜி கூறினார், இந்த இரண்டையும் துறந்தால் வேறு தடைகள் உள்ளன. உதாரணத்திற்கு பேர் புகழை சொல்லலாம். சாதாரண மனிதர்கள் அதில் நிலை தடுமாறி விடுகிறார்கள். மக்கள் மரியாதைகளை பொழிவார்கள். மெல்ல மெல்ல பல்வேறு ஆசைகள் மனத்தில் நுழையும். அதனால்தான் முக்கால் பங்கு தியாகிகள் ஒரு நிலைக்கு மேல் முன்னேற்றம் அடையாமல் நின்று விடுகிறார்கள். இந்த மடத்தையும் மற்றவற்றையும் நிலைநிறுத்துவதற்கு நானே மீண்டும் வரவேண்டியிருக்கலாம். யார் கண்டார்கள்? நீங்களே இப்படி பேசினால் எங்கள் கதி என்ன என்று கேட்டார் சீடர். சுவாமிஜி கூறினார், சம்சாரத்தில் வாழ்கிறாய், அதற்காக பயம் எதற்கு? பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். நாகமகாசயரை பார்த்திருக்கிறாய் அல்லவா? இல்லறத்தில் இருந்தும் துறவியை விட பெரியவர் அவர். அவரை போன்றவர்களை பார்ப்பது அரிது. யாராவது இல்லறத்தானாக வாழ வேண்டுமானால் நாகமகாசயரைப் போல் வாழட்டும்.
அவர் கிழக்கு வங்காளத்திற்கே ஓர் ஒளிவிளக்காக திகழ்கிறார். அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் அடிக்கடி அவரை போய் பார்க்க சொல். அது அவர்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யும். சீடர் கூறினார், ஸ்ரீராமகிருஷ்ணரின் தெய்வீக நாடகத்தில் ஓர் அங்கம் நாகமகாசையர். பணிவின் வடிவம் அவர். சுவாமிஜி கூறினார், நிச்சயமாக அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் ஒருமுறை அவரை பார்க்க செல்ல வேண்டும். நீயும் வருவாயா? மழைக்காலத்தில் வயல்களிலெல்லாம் வெள்ளம் பாய்ந்து செல்லும் காட்சியை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் செல்வது பற்றி அவருக்கு கடிதம் எழுதுகிறாயா? சீடர் கூறினார், நிச்சயமாக எழுதுகிறேன். நீங்கள் அங்கு செல்வது தெரிந்தால் அவர் ஆனந்த கூத்தாடுவார். முன்பொரு முறை நீங்கள் அங்கே செல்வதாக இருந்தபோது அவர் உங்கள் பாதத்துளி பட்டாலே கிழக்கு வங்காளம் புண்ணிய தலமாகிவிடும் என்றார். சுவாமிஜி கூறினார், உனக்கு தெரியுமா, ஸ்ரீராமகிருஷ்ணர் நாகமகாசையரை கொழுந்து விட்டறியும் நெருப்பு என்று கூறுவார். ஆமாம், அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் சீடர். சுவாமிஜி கூறினார், இரவு நீண்ட நேரமாகிவிட்டது, புறப்படு, ஏதாவது சாப்பிட்டுவிட்டு செல். சீடர் சிறிது சிற்றுண்டி சாப்பிட்டுவிட்டு கல்கத்தாவிற்கு திரும்பினார். சுவாமிஜி அச்சமின்மையை பற்றி கூறியவற்றையும் அந்த ஆற்றலை தூண்டும்படி அவரிடமிருந்து பிறந்த நான் சுதந்திரமானவன் என்னும் செய்தியையும் ஆழமாக சிந்தித்து கொண்டே சென்றார். ஆ, சுவாமிஜி எத்தகையதோர் அற்புத புருஷர், ஞானமூர்த்தியான சங்கரரேதானோ இவர் என்று தோன்றியது சீடருக்கு.